மின்னமரம் நிழலுக்கு வணக்கம். இன்றைக்கும் வந்து டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் தொடருது, வேளாண் பெருமக்களுடைய போராட்டம் தொடருது. அவர்கள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலன்னு அரசு சொல்லிகிட்டு இருந்தது, நம்ம பேசி தான் தீக்கணும்னு சொன்னது, நாங்கள் வந்து கடிதம் எழுதிட்டோம், இந்த நம்ம பார்க்கலாம் பேசலாம் என்னென்ன விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களை சொல்லிட்டோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்கும் அதுலேருந்து அவரிடமிருந்து பதில் இல்லை அப்படிங்கிறது அவர்கள் வைக்கிறது. நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலைமை அமைச்சர் நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்றுவார்ல ரேடியோ பெட்டியில் வச்சுக்கிட்டு, அந்த ரேடியோ பெட்டி உரையை வந்து அவர் உரையாற்றும் பொழுது இவர்களெல்லாம் வந்து அவர் சொல்லி கொடுத்த வழிமுறையிலேயே தாம்பாளத்தை தட்டுறது, அப்புறம் என்ன தகரட்டினை தட்டுறது அப்படின்னு தங்களுடைய எதிர்ப்பை வந்து அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். அந்த எதிர்ப்பை பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்ன அப்படின்னா, உணவு உற்பத்தி பண்ணி நாட்டு மக்களுக்கு உணவை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம், அது வந்து அரசனுடைய கவனத்தையும் அதிகாரத்தினுடைய கவனத்தையும் அப்புறம் அதிகார வர்க்கத்தினுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக, ஒரு நம்ம தெருவில் போகும்போது நம்மளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு ஒரு கடைக்கூத்தாடி குடும்பம் என்னெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. என்னென்னா, கை நன்மை குரங்கு வச்சுக்கணும், அவங்க வச்சுக்கிட்டு ஆடுறாராமா ஆடுறாராமான்னு சொல்லி ஏதாவது பண்ணா ஒரு வேளை வந்து அரசு திரும்பி பார்க்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ரெண்டாவது வந்து இந்த போராட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரிவர்கள் எல்லாம் வந்து நக்சலைட்டுகள், அப்புறம் வந்து காலிஸ்தானிகள், அப்புறம் தேச விரோதிகள், அப்புறம் எதிர்கட்சிகள் வந்து அவருடைய அவர்கள் தூண்டி விட்டு தான் அவர்கள் இதெல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப திரும்ப. அந்த அந்த நெரட்டிவ், அந்த கதையாடல் இருக்குல்ல, அந்த கதையாடலை ஈவிரக்கமற்ற எல்லா இடமும் பேசிகிட்ருக்காங்க. அது தலைமை அமைச்சரில் ஆரம்பித்து இந்த லோக்கலில் இருக்க ஜல்ராப்பயிலு வரைக்கும் எல்லாம் தான் பேசிகிட்ருக்காங்க. சரி, இப்போது இதில் வந்து இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. என்ன இல்லை, ஒன்றும் இந்த பக்கம் சரியாக இருக்குது அந்த பக்கம் சரியாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேங்கிறதையும் காரணம் சொல்கிறேன். முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, உணவு அப்படின்னா என்ன, உணவை பற்றி நம்ம எப்படி பார்க்குறோம். சரி, உணவை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உலக வர்த்தக அமைப்பு இருக்குது, WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது, அது வந்து அது பண்டமாக பார்க்குது. ஏன்னா அது வந்து அமைப்பே எதுக்குன்னா வர்த்தகத்துக்கு உண்டானது. வர்த்தகம் வந்து எதில் வர்த்தகம் பண்ண முடியும் அப்படின்னா, பண்டங்களில் தான் வர்த்தகம் பண்ண முடியும், அதில் லாபம் பார்க்குறது தான் அதனுடைய அடிப்படை கூறே அது தான். இப்போ அதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு, அந்த அமைப்பில் வந்து பல சட்டத்திட்டங்கள் இருக்குது, அது உணவு தொடர்பான சட்டத்திட்டங்கள் இருக்குது. அந்த உணவு தொடர்பான சட்டத்திட்டங்களில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியா போன்ற ஒரு நாடு, குறிப்பாக இந்தியா தான், இந்தியா போன்ற இல்லை, இந்தியா வந்து இந்த காலம், அவர்கள் வந்து என்ன காலம் சொன்னாங்களோ அந்த காலம் முடிந்த பிறகு, அந்த காலம் ஏன் முடியுதுங்கிறதையும் சொல்கிறேன். அவர்கள் கொடுக்கக்கூடிய மானியம் இருக்குல்ல விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கும், அது வந்து அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு, ஒரு கணக்கு சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் இருக்கணும் அதுன்ட்டு, அதை தாண்டி போகுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மானியங்களை விலக்கி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது வந்து சர்வதேச வர்த்தகத்திற்கு நீங்கள் வந்து உங்கள் நாடை அனுமதிக்க வேண்டும், எதுக்கு, வேளாண் பொருள்களுக்கு அப்படிங்கிறதுக்காக. யார்கிட்டலாம் வந்து வேளாண் பொருட்கள் ரொம்ப அதிகமாக கையிருப்பும் உற்பத்தியும் இருக்கிறதோ, வேளாண் பொருள்னு சொன்னால் அது வந்து ஆடு கோழியில் கறியில் ஆரம்பித்து, முட்டையில் ஆரம்பித்து, பாலில் ஆரம்பித்து, அப்புறம் வந்து தானியங்கள் எண்ணெய் வித்துக்கள் வரைக்கும் யார்கிட்டலாம் இருக்கோ அவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்தியா இதை செய்யக்கூடாது, இந்தியா வந்து நாங்கள் வந்து இவர்கள் ஒப்பந்தத்தை மீறுறாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் காலமாகவே பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பிரச்சனை பண்ணும்பொழுதுலாம் இந்திய அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஏழை நாடு தான், இப்போ வரைக்கும் எங்கள் விவசாயிகள்லாம் ரொம்ப சிறு மற்றும் குறு விவசாயிகள், எங்களுக்கு உணவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உணவை உறுதி செய்வதற்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் எங்களுடைய சிறு மற்றும் குறு விவசாயிகள் வாழ்க்கையை காப்பதற்கும் எங்கள் நாங்கள் வந்து இதை செய்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதில் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, அந்த கிளாஸுக்கு பேர் வந்து பீஸ் கிளாஸ்னு பேர். அதாவது அந்த பீஸ் கிளாஸினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் பயன்படுத்தினால் அதனுடைய இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டத்தின்படி நீங்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னா உங்களை எதிர்த்து மற்ற உறுப்பு நாடுகள் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா, WTOவில் வழக்கு தொடுக்க முடியாது, என்னென்ட்டு இந்த மாதிரி அவர்கள் வந்து ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுக்க முடியாது. இப்போ அதை பயன்படுத்தி தான் வந்து இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னாக்கா, அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் அங்கே பண்ணுறோம். அது பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது அதில். என்னது, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அறம் சார்ந்த நிலைப்பாடு அப்படின்னா, இவருடைய வாழ்வாதாரம் ரொம்ப முக்கியம், யாருது, நம்மளுடைய விவசாயிகள். அதே மாதிரி பொதுமக்களுடைய உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதை வந்து நம்ம என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து சந்தையினுடைய போக்குக்கு நம்ம வந்து முழுதுவாக திறந்து விட்டுற முடியாது. அதுவும் குறிப்பாக அந்த போட்டியாளர்கள் வந்து வெளிநாட்டு போட்டியாளர்கள் அவர்கள் வரும்பொழுது நம்மளுடைய உற்பத்தியவே வந்து காலி பண்ணுற அளவுக்கு அவர்களால் வந்து செயல்பட முடியும். ஏன்னா அவர்கள் வந்து பல பல விஷயங்களுக்கு, ஒன்று வந்து
இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சில சகாயங்கள் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இப்போ நியூசிலாண்டில் வந்து ஒருத்தன் வந்து மாடு வளர்க்குறது, சுவிட்சர்லாண்டில் மாடு வளர்க்குற மாதிரி நம்ம இங்கே வளர்க்க முடியாது. ஏன்னா இடம் வந்து ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்க ஊர், ரெண்டாவது வந்து மழை நிறையா பெஞ்சிக்கிட்டே இருக்க ஊர், எங்கே பார்த்தாலும் பச்சை புல்வெளியில் இருக்கிற ஊர், அதெல்லாம் அதனால் மாடை நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா அது பாட்டில் மேய்ஞ்சிக்கிட்டே கிடக்கும். நீங்கள் போய் ரெண்டு வேலை கறந்துட்டு வர வேண்டியதான், ரெண்டு வேலை கறப்பீங்களோ மூணு வேலை கறப்பீங்களோ, கறந்து அதை பாலை வந்து பால் பொருள்களை மாற்றி நீங்கள் ஏற்றுமதி செய்யும்போது நமக்கும் அவர்களுக்குமான வேறுபாடு இருக்குல்ல, கட்டுப்படியாகிற விலையில் இருக்கக்கூடிய வேறுபாடு வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்துடும். அது மாதிரி இருக்கும்பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களோட எந்த விதத்துலையும் போட்டு போட முடியாது. நம்ம அவர்கள் எங்கே சந்தைப்படுத்துகிறாங்களோ அங்கே போடுறது மட்டும் இல்லை, நம்ம சந்தையை திறந்து விட்டோம்னாலும் அவர்கள் பொருளோடு நம்ம போட்டி போடவே முடியாது. அப்போது நம்ம அந்த முடிவு எடுக்கும்பொழுது என்ன செய்கிறோம் அப்படின்னா, சந்தையை வந்து ஒரு கும்பிடு போட்டு கோயில் கட்டி தீவாராதனை கட்டி, எப்பா நீ வா, நீ வந்து எங்களுக்கு அருள் கொடு, நீ எங்களுக்கு வழிகாட்டி எல்லாத்தையும் நீயே பார்த்துக்க, நீ வந்து அது எது வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கும், அதான் ஆர்குமெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா சந்தையை வழிகிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப திறம்பட எல்லாத்தையும் வழி நடத்தும். அப்போ நீ திறம்பட வழி நடத்து அப்படின்னு சொல்லி அவர்களை திறந்து விட்டுட்டு எங்கே போகிற மாதிரி அம்மா என் மேலே வந்து ஏறம்மான்னு நம்ம விட்டுறது இல்லை. அப்போ வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பா எப்பா நீ வந்து அதெல்லாம் அங்கே வச்சுக்க, எங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்துகிறோம். அது போன்ற ஒரு நிலைப்பாடு உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம எடுப்பதில்லை. உள்நாட்டில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து 1990களுக்கு பிறகே நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்குலக நாடுகள்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா 1980களிலே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து நான் இது பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப அது பரவாயில்ல 100 தடவை சொல்கிறேன். அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ரொனால்ட் ரீகனும் இவங்க இருக்காங்கல்ல, இங்கிலாந்தினுடைய இரும்பு பெண்மணியாக வர்ணிக்கப்படக்கூடிய மார்கரெட் தாட்சர், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேலையினுடைய இதுதான் அதெல்லாம். என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து இந்த சந்தையே எல்லாத்தையும் வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து முன்னாடியே கொஞ்சம் ஒரு சின்ன குரூப்பில் இயங்கிகிட்டு இருந்தது. அதை வந்து இவங்க ரெண்டு பேரும் அதை அதனால் கவரப்பட்டு இதுதான் நமக்கு வழி அப்படின்னு சொல்லி அரசை வந்து எல்லாத்தையும் விலக்கிக்கிறது, அரசு இதெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாது, சந்தை தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சந்தையை வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் மாதிரி ஆகிட்டாங்க. எப்படின்னா அது கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், அதுக்கப்புறம் முல்லை மாதிரி முடிச்ச வைக்கல ஆரம்பித்து ரொம்ப பக்திமான் வரைக்கும், பெரிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் கடவுள் அவர் தான். அதுபோல் இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்யூஷன் என்னென்னா சந்தை. சந்தைங்கிறது வந்து என்ன அப்படியே சொல்யூஷன் அப்படின்னா, அது வந்து அறம் சார்ந்த சொல்யூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. அது வந்து என்ன மாதிரி சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு சொல்யூஷன். அது என்ன தொழில்நுட்பம் சார்ந்த சொல்யூஷன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அது என்னென்னே புரியாது. அதாவது வந்து தேவை எவ்வளோ இருக்குது, அழிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கும் பொழுது தேவையும் அழிப்பும் ஒன்று ஒன்று சந்திக்கிற இடத்துல தான் வந்து அது அதுக்கு உண்டான போட்டிகள், அந்த போட்டிகளில் வந்து லாபம் ஈட்டுறது தான் அதனுடைய அடிப்படை குறிக்கோள். அப்போ அந்த லாபம் ஈட்டும்பொழுது நீங்கள் வந்து எல்லையற்ற நீங்கள் லாபத்தை ஈட்ட முடியாத அளவுக்கு என்னென்னா போட்டி பார்த்துக்கும் அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம். இப்போ அந்த மாதிரி நடக்குதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது, அவர்கள் சொல்வது அதுதான். இப்போ கூட அதான் சொல்கிறாங்க, என்னது விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சந்தை மயம் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இல்லாத வேலையெல்லாம் கிடைக்கும். அப்போ வந்து இந்தியாவிலேருந்து எங்கே இருந்தாலும் வந்துட்டு வாங்கிட்டு போவான், நடுவில் இருக்கிற ஆளே இருக்க மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் தான் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ நேற்று வந்து பாஜகனுடைய தலைவர் கூட என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி வந்து எப்பயோ பேசின ஒரு பேச்சு, அதாவது மிடில்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தரம் நடுவாளர்கள் இருக்காங்கள்ல, நடுக்கை இருக்குல்ல, அவர்கள் வந்து என்ன இந்திய விவசாயத்தை எப்படி சீரடிக்கிறாங்கன்னு அவர் வேறு 4 வருஷத்துக்கு முடி 3 வருஷத்துக்கு முடி பேசின பேச்சு எடுத்து போட்டு அப்படி பேசின ராகுல் இப்போ என்ன பேசுகிறார் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. சரி, அவர் போடுறதை பற்றி நமக்கு கரெக்டு தான் அவர் போடுறது, ஏன்னா இவங்க பேசினது தானே. இப்போ அதுதான் சொல்ல வந்தேன், என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவர்கள் ஆரம்பித்து இவர்கள் செய்வது அப்படிங்கிறது இப்போ நடக்கிறது விஷயம் கிடையாது. என்னது பிஜேபி வந்து இப்போ தான் இது செய்யுது அப்படிங்கிறது கிடையாது. இதை நான் ஏற்கனவே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 1991 அது ஆரம்பிச்சிருச்சு. 1991 மன்மோகன் சிங் வந்து எப்போ வந்து அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகிறாரோ பயணம் போகிறாரோ அன்னையிலேருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெங்கடாஜல பெருமாளை வந்து கொண்டாந்து நடுவீட்டில் வச்ச மாதிரி அவங்க வந்து சந்தையை கொண்டாந்து நடு வீட்டில் வச்சாங்க. வச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் வழி நடத்தும், இது எல்லாத்துக்கும் கும்பிடுங்க, இதுதான் வந்து இருக்கையிலே நமக்கு எல்லாத்தையும் வழங்கக்கூடிய தெய்வம், அது வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எவனையும் விட்டு விடாது. அப்போ வந்து அப்படியே நம்ம ஊரில் வந்து வெள்ளம் பெருகிற மாதிரி செல்வம் பெருகும், செல்வம் பெருகும்போது எந்த ஆளும் விடுபட்டு போக மாட்டாங்க, எல்லாம் அப்படியே அந்த வெள்ளம் பெருகுச்சுன்னா அப்படியே இங்கே நிற்கிற மரக்கட்டையெல்லாம் மேலே போகும்ல, போட்டெல்லாம் மேலே போகும்ல, அதுமாதிரி எல்லோரும் மேலே போவோம், எல்லோரும் பயனடைவோம் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து சொல்லி சொல்லி நம்மளை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பாதையில் அழைச்சிக்கிட்டே போனாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று உருவாக்குறோம் இல்லையா, நம்ம அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வந்து லிபர்ட்டியை பற்றி பேசுகிறோம், ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுகிறோம், ஃபெட்டர்னிட்டியை பற்றி பேசுகிறோம், இது மூன்றையும் அடைவதற்கு தான் எங்களுடைய லட்சியம், இந்த மூன்றை அடைவதற்காக எங்களுடைய பயணம் இருக்கும்,
அதை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி, அந்த மூன்று தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா பெக், அந்த மூணு சுற்றி தான் வந்து நம்ம எல்லா சட்டங்களும் ஏற்றப்பட்டிருக்கிறது. இப்போது ஆனால் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி பற்றிலாம் பேச்சு கிடையாது. இப்போ வந்து ப்ராஃபிட் 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 மூணு தான். இந்த ப்ராஃபிட் 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 தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்காக தான் சட்டங்கள் ஏற்றப்படுகிறது. அதுக்கு தான் நாடாளுமன்றம் இயங்குது. நாடாளுமன்றம் இயங்குறது மட்டும் இல்லை, இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இளவெடுக்க நம்ம ஊரில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு சட்டம் ஏற்றினா பத்தாது. இப்போ அதுக்கு தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா இந்த ஜிஎஸ்டிலாம் கொண்டு வந்தது அதுக்கு தான். என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சட்டம் அப்படிங்கிறது. இப்போ மாநிலங்கள் 30 மாநிலம் இருக்குன்னா 30 மாநிலமும் சட்டசபைன்னு ஒன்று இருக்குது, அவங்க சட்டம் ஏற்ற முடியும். அவனுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, அவனுக்கு எங்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த சட்டத்தை ஏற்ற முடியும். அப்போ அந்த மாதிரி சட்டங்கள்லாம் ஏற்றினால் இவர்கள் லாபம் 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 சங்கதி இருக்குல்ல, அதுக்கு வந்து பெரிய இடைஞ்சல் வருது அப்படிங்கிறதுக்காக முடிந்த வரைக்கும் நான் அந்த சட்டங்கள் எல்லாத்தையும் கையகப்படுத்துறது. யார் கையகப்படுத்துறதுன்னா, ஒன்றிய அரசு கையகப்படுத்தும். எதுக்கு அப்படின்னா, இந்த கோயிலில் கொண்டு போய் அர்ப்பணிக்கிறதுக்கு. எந்த கோயில், வெங்கடாஜலபதி பெருமாளை வீட்டில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கொண்டாந்து வச்சுருக்கோம்ல சந்தையை, அது வந்து வழி நடத்தும், எஃபிஷியண்ட்டாக வழி நடத்தும் அப்படிங்கிற பேரில் அதை கொண்டு போய் சந்தையை கொண்டு போய் அது கையில் அது காலில் வைக்கிறதுக்காக இவர்கள் வந்து அதை அது மாதிரி சட்டங்களை கையகப்படுத்தி அது செய்கிறாங்க. அதெல்லாம் பண்ணும்பொழுது இவர்கள் வந்து நம்ம என்ன எதற்காக இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறத அமைச்சோம், அப்போ நம்ம என்னத்தை நோக்கி பயணிப்போம் நம்ம சொன்னோம், அது மாதிரி ஏதாவது நடக்குதா, இப்போ நடக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அவ்வளவும் ஒரு முதலீடு செய்பவனுடைய லாபத்தை அதிகமாக்குவதற்கு, அதை ஏதுவாக்குவதற்கு, அதை சுலபமாக்குவதற்கு, அதுக்கு இடைஞ்சலாக இருப்பது எல்லாத்தையும் களைவதற்கு அதுதான் செய்கிறாங்க. அது மட்டும் அவர்கள் மட்டும் செய்யவில்லை, செய்யாத மாநிலங்களுடைய கையை முறுக்கி என்ன செய்கிறாங்கன்னா, நீங்களும் அதை செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்னா, இந்த கொரோனா சமயத்தில் மாநிலங்களுக்கு வந்து எந்த நிதியுதவியும் வழங்காமல் நீங்கள் வந்து கடன் வாங்கிக்கலாம், நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு இருக்குல்ல, அதனுடைய மதிப்பு ஆண்டு உற்பத்தி மதிப்பில் நீங்கள் 3 விழுக்காடு வாங்கிக்கலாம், கடன் வாங்கிக்கலாம்னு இருக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் தளர்த்தி தரோம், 5 விழுக்காடு வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கூடுதலாக கடன் வாங்குவதற்குண்டான தகுதி உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் போடக்கூடிய பாட்டுக்கு நீங்கள் எப்போ டான்ஸ் ஆடுறீங்களோ அந்த பாட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் போய் வெங்கடாஜலபதியை கும்பிடணும். எந்த வெங்கடாஜலபதி, சந்தைங்கிற வெங்கடாஜலபதி இருக்குல்ல, அந்த வெங்கடாஜலபதியை கும்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கூடுதலான ஒரு அனுமதி கிடைக்கும். எது, இவன் வாங்குற கடனுக்கு இவன் தான் திருப்பி கொடுக்கணும் அதை வட்டியோடு சேர்த்து. ஆனாலும் அவர்கள் வெங்கடாஜலத்தை கும்பிட்டா தான் கொடுப்பாங்க. அப்போது இவர்கள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எப்படி சட்டம் போடுறான் பார்த்தீங்களா, எப்படி என்ன, ஒரு மதத்தை சார்ந்தவன் இன்னொரு மதத்தில் சார்ந்தவளை கல்யாணம் பண்ணிக்கிறதோ, ஒரு மதத்தை சார்ந்தவன் இன்னொரு மதத்தை சார்ந்தவன் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு வட இந்தியாவில் சட்டம் போட்டுருக்கானுல்ல, அது எவ்வளோ கொடுமையான அது மாதிரி ஒரு சட்டம் அப்படின்னா, நாங்கள் வேறு யாராவது கும்பிட்றோன்னா, இல்லை வெங்கடாஜலத்தை தான் கும்பிடணுங்கிறான். எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த லைனுக்கு வாங்க அப்படின்னா தான், நீங்கள் வந்து கும்பிடு போட்டிங்கன்னா தான், நீங்கள் தோப்பு காரணம் போட்டு ஒழுந்துருச்சு நாமம் போட்டு குப்பிரிக்க உழுந்து கும்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர்கள் எல்லாம் கும்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயன் இல்லை, இதனுடைய இருக்கக்கூடிய கேடு பயனை விடுங்க, கேடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்த விவாதமும் எதில் இருக்குது, இந்த மொத்த விவாதம் அறம் சார்ந்த விவாதமே கிடையாது. இப்போ மொத்த விவாதமும் அறத்தை விட்டு வெளியில் போயிடுச்சு. என்ன அறம் அப்படின்னா, மக்கள் வந்து நல்லா இருக்கணும், மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் கிடைக்க வைக்கணும், மக்களுக்கு வந்து ஈக்குவலாக நடத்தப்பட வேண்டும், மக்களுக்கு வந்து லிபர்ட்டி இருக்கணும், ஒரு சகோதரத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ கைடிங் பிரின்சிபல் கிடையாது. இப்போ கைடிங் பிரின்சிபலே மொத்தமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயியை பார்த்து என்ன சொல்கிறதுனா, உனக்கு நிறையா காசு கிடைக்கும். அவனை பார்த்து என்ன சொல்கிறதுனாக்கா, உனக்கு நிறையா காசு கிடைக்கும். அப்போ ஒருத்தனை ஒருத்தன் எல்லாரையும் பார்த்து காசு காசாக கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி, இப்போ யாரையாவது ஒருத்தனை யாருக்காக காவு கொடுக்குறது, ரெண்டு பேருக்கு எப்படி காசு கிடைக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு வியாபாரத்தை வந்து நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, யாருக்கு காசு கிடைக்க முடியும், அவனுக்கு தான் காசு கிடைக்க முடியும். ஆனால் இவன் என்ன சொல்லுவான், வின் வின் ஒன்று கண்டுபிடிப்பான். என்ன வின் வின்னா, விவசாயிக்கும் கூடுதல் விடை கிடைக்கும், அவனுக்கும் லாபமும் கூட கிடைக்கும். அதுமாதிரி ஏதாவது வரலாறு இருக்கா இது வரைக்கும், அதுமாரி வரலாறுலாம் கிடையாது. அப்போது இவர்கள் அறத்தை தொலைத்து விட்டு இவர்கள் எங்கே போய் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து சந்தை அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய கடவுளை உருவாக்கி அந்த கடவுள்கிட்ட தீர்வு காண்கிறாங்க. அதனுடைய எதிர்வினை தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஜெயிக்கிறதும், ஐரோப்பாவில் வந்து இன வேறுபாடு பார்க்குறவர்கள், அப்புறம் வந்து ஒரு பாசிச கொள்கைகள் உள்ளவர்கள், வெறுப்பு அரசியலை முன்னெடுப்பவர்கள், அவர்கள்லாம் ஜெயிக்கிறது. இது வழியாக ஓட்டு வங்கியே ஜெயிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அடிப்படைவாதிகள் அவங்க ஜெயிக்கிறது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த சீர்கேடுக்கு துவக்கி வச்சது யார், காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் தான் துவக்கி வச்சது. அப்போ அவர்கள் வந்து என்ன சொல்ல முடியாது இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு எந்த அறமும் இல்லை இதை பற்றி பேசுகிறதுக்கு, பாஜக தான் இதை பண்ணுதுங்கிறதுக்கு. பாஜக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, பாஜக ஜெயிக்கும்பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2014 தேர்தல் சமயத்துலலாம் மோடி வந்து போய் பேசினது, எல்லா ஊர்களையும் பேசினது என்னென்னா, காங்கிரஸுக்கு மாற்று மாதிரி அவர் பேசினார். எப்படி பேசினாருன்னாக்கா, காங்கிரஸ் அரசு வேலை உருவாக்க முடியவில்லை, இவர்கள் கொண்ட கொள்கைகள் பொருளாதார கொள்கைகள் அவர்களை கொண்டு போய் அங்கே தள்ளிவிட்டது. நான் வந்தேன்னாக்க 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி உருவாக்கி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம மக்கள் என்ன பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்கள, அதனால் இந்த கொள்கைகள்னால இந்த வெங்கடாஜலபதியை வீட்டில் வச்சு கும்பிட்றதுனுடைய பாதிப்பு இருக்குல்ல, அந்த பாதிப்பில் பாதிக்கப்பட்டவன் எல்லாம் என்ன நம்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி மோடி வந்து வேறு ஏதோ ஒரு கடவுளை கொண்டு வர்றாரு, அதை கும்பிட்டோம்னாக்கா, மோடியை கும்பிட்டோம்னாக்கா நமக்கு பிரச்சனை தீந்துடும், வயிற்று வலி தீந்துடும் நினச்சிட்டு அவன் எல்லாம் போட்டு குத்து குத்துன்னு குத்துறானுங்க. அடுத்தது
அதே போல தான் அவர் பேசினது எல்லாமே. உங்களுக்கு வந்து அது நடந்துடும் இது நடந்தும் தேனா ஓடும் பாலா ஓடும் அப்படின்னு சொன்னோடனே அதே தான் 2010 அடுத்த எலெக்ஷனுக்கு வரும்பொழுது அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பாகிஸ்தானோட நான் சண்டை போட்டு நம்ம நாட்டினுடைய மானத்தையும் மரியாதையும் எல்லாத்தையும் காப்பாற்றி நான் வந்து கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் அடுத்த இமேஜை கொடுக்கும்பொழுதும் உள்நாட்டில் வந்து ஒரு விரோதிகளை உருவாக்கி அவர்களுக்குள்ளேயே மக்களுக்குள்ளேயே விரோதிகளை உருவாக்கி அவர்கள் வந்து தங்களை தப்பித்து கொள்ள வைத்தது தான் அவர்கள் செய்தது. இதே தான் வந்து ட்ரம்ப் ட்ரை பண்ணார், அதில் தோற்று போயிட்டார் அவர் கிட்டத்தட்ட. ஆனால் இவருக்கு வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு, அது ரெண்டு தான் வித்தியாசம். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து தங்களுடைய அரசியலை அறம் சார்ந்த அரசியலாக முன்னெடுக்காமல் அறமற்ற அரசியலாகவும் சந்தை சார்ந்த அரசியலாகவும் அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். லாபம் மட்டும்தான் கடவுள், பணம் மட்டும்தான் என்னது, காசே தான் கடவுளடாங்கிறது தான் இவர்களுடைய தாரக மந்திரமாக இவர்களை இயக்கி கொண்டிருக்கிறது. இயங்க மறுப்பவர்களையும் இயக்க அவர்கள் பக்கம் இழுக்கிறாங்க, மடக்கிறாங்க, மிரட்டுறாங்க, எல்லாம் காலில் விழுந்து கும்பிட வைக்கிறாங்க. அதுதான் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அப்போ தான் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஊற்றுக்கண் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு புரியும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் ரியூசபிள் ஈகோ ஃப்ரெண்ட்லி காட்டன் நாப்கின்ஸ் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.